ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்ச்சுவரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு திகிலான ஆரர் கேம் தான். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் போக போக பார்த்தீங்கன்னா திக் 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 திக்னு ஒவ்வொரு செகண்டும் நம்ம எப்படிலாம் பயமுறுத்தணும் அப்படிலாம் பயமுறுத்தோம். இப்போதைக்கு இது Part-1. இது வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இதில் வந்து அவ்வளோவும் பயம்லாம் இருக்காது. Part-2 Part-3 வரும்போது நீங்களே பார்ப்பீங்க இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு. அதனால் உங்களுக்கு Part-2 வேணும்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன், இன்னெல்லாம் வரப்போகுது எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது தான். இங்கே வந்து ஒன்றுமே வனத்தை விழுந்த இடத்துல, இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, இந்த இடத்துலலாம் அமைதியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைக்க அதுக்கப்புறம் திகிலாக இருக்கும் பாருங்க இந்த கேமு. யாப்பா ஓகே, இப்போ வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு பென்சில் இருக்கும், இதை எடுத்துகிட்டு அந்த டோரில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் வந்து ஒரு சின்ன லெட்டரும் இருக்கும். இது எவனும் ஜோயே யாரோ ஒருத்தன் அவன் வந்து லெட்டர் போட்டிருக்கான். ஓகேவா, அதான் இது தான். இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு பென்சில் எடுத்து இந்த கான்ட்ராக்டில் ஒரு சைனை போட்டுரு அப்படின்னு போட்டிருக்கு, அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சைன் போட்டால் போதும் பென்சிலை வச்சு, அவ்வளோ சைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எல்லா கேம்லையும் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த கக்கூஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். இந்த கேம்லேயும் கக்கூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன், அந்த கிழவி கேம், அதாவது கிராண்டி கேம் இருக்குல்ல, அதில் மாதிரி கேவலமாக இருக்கும்னு நினச்சேன். எங்கே போகிறான், எவ்வளோ அழகாக இருக்கேன், நம்மளோட ஸ்டெப்பே தனி ஸ்டெப்பு தான் இங்கே பார்த்தேன்ல, என்ன அழகு, என்ன மாதிரி அழகு, யாராக இருக்காங்க இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும்ல எப்படி நம்ம டான்ஸு. அதெல்லாம் சரி, இந்த கேமில் பொம்பளை பேய் வருமா ஆம்பளை பேய் வருமானு தெரியல, ஆனால் நான் பொம்பளை கேரக்டர் வச்சுருக்கேன், ஆம்பளை பேய் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உடனே பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, இங்கே வேறு ஒரு டெட் பாடி இருக்குது. இந்த கேம் என்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேனே, நான் வந்து ஒரு மார்ச்சரி, அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேலை செய்கிறவன். ஓகேவா, இந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் அடிக்கடி வரும். என்னடா நீங்க இப்படி பண்றீங்க செத்து போயிட்டோம் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்களா மனசை உசுரோட இருக்கும்போது தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், செத்ததுக்கு அப்புறமும் வந்து என்ன டார்ச்சர் பண்ணி தொலைக்கிறீங்களே. ஓகே, கோல்ட் ஸ்டோரேஜுக்குள்ள இப்போ தான் போக போகிறோம் போல. ஓகே, உள்ளே வந்தாச்சு, இந்த இடத்துலலாம் டெட் பாடியெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல ஏதாவது பேய் இது வருதோன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம், நம்ம மனசை கொஞ்சம் தைரியம் வச்சுக்கிட்டு நம்மளை யாரும் பயமுறுத்த முடியாது. ஓப்பன், ஓகே உள்ளே எதுவும் இல்லை. ஓகே, இது எதுவும் இருக்குது, வெளியே எழுத்துருவோம். ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மாட்டி உள்ளே வைக்கணும் போல். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். அப்படியே திரும்ப ஐலேசா அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது முன்னாடி தள்ளணுமா, இருங்க எப்படி தள்ளுறது. ஓகே, அப்படியே உள்ளப்போ செத்தப்பில் போடா உள்ள. ஓகே, மொட்டையினை உள்ள அனுப்பியாச்சு. ஓகே, க்ளோஸ் த டோர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே ஒரு வந்து ஃபீமேலோட பாடி இருக்குது, இந்த ஃபீமேலோட பாடி எடுத்துகிட்டு வந்து அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபீமேல் தான், அதனால் ஃபீமேல் ஒன்றும் ஆகாது. ஓகே, இது ஏதோ கிழவி மாதிரி இருக்கே. ஆமாங்க, கிழவிங்க. ஓகே, இருந்துட்டு போது. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சை வந்து மேலே தூக்கணும், எப்படி தூக்குறது. ஓ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த பாடி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறேன், அந்த கிளிப் போர்டு எடுத்துக்க சொல்கிறேன், இதில் போட்டிருக்கிறதெல்லாம் பண்ண சொல்கிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா ரிவர் ஃபீல்டு மார்ச்சுவரி இதெல்லாம் யார் படிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டெட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெட் பாடியில் ஏதாவது அங்க அடையாளங்கள்லாம் எதுதான் இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணணுமா, ஷோல்டரில் அந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து கீழே லெக் பார்ப்போம், லெஃப்ட் லெக் இது, சாரி ரைட் லெக், ரைட் லெக்கில் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, கையில் பார்ப்போம், கையில் ஆன்டி கையை திருப்புங்க, சாரி நீங்கள் பாட்டி இல்லை, ஆன்டின்னு சொன்ன ஆன்டிஸ்லாம் கோச்சுப்பாங்க. ஓகே, பேக். நெக்ஸ்ட்டு கிளட்டு போயில, நீ ஏதாவது பண்ணுறியாடா, நானே இங்கே பயந்து போயிருக்கேன், இது திறந்த அந்த டோர் அது மட்டும் தப்பக்குன்னு விழுதுங்க திடீர்னு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என் காலில் எதுவும் இல்லை, இந்த கையில் திருப்புங்க. ஓகே, இங்கே ஏதோ இருக்குது கரமும், இதெல்லாம் பார்த்துல கன்றாவே இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இருந்தே மொத்தம் 3 மார்க் தான். இந்த 3 மார்க் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதை வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து டேட்டா பேஸ் இருக்கும், அந்த டேட்டா பேஸில் வந்து நான் அப்கிரேட் பண்ணணுமா. ஓகே, பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ரெக்கார்ட் சிஸ்டம்குள்ளே போனோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ரெக்கார்ட் சிஸ்டம். என்னது சார், இங்கே சாவுன்னு சொல்கிறாங்க, டேய் கரெக்டாக பிள்ளை, என்னடா திட்டி திட்டி பயமுறுத்துறீங்க, அமைதியாக இருங்கடா, நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். சாரி சார், இப்போ நம்மளை சாவுன்னு சொன்னதுன்னு தெரியல. ஓகே, எல்லா மார்க்கையும் நான் போட்டாச்சு,
வேறு என்ன பாக்கி இருக்குது? ஓகே, அவ்வளோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் வரும், அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கும், அதில் வைக்கணும். அதை வச்சுட்டு அடுத்த பாடியை போய் நான் செக் பண்ணணும். இப்போ அடுத்த பாடி செக் பண்ணணும்ல, இந்த பாடியவே வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வாயெல்லாம் திறந்து கிடக்கும், கண்ணெல்லாம் திறந்து கிடக்கும், அதெல்லாம் மூடி தைச்சிட்டு அப்புறம் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கேவிட்டி ஏதோ ஒன்று, அதை எடுத்து வயிற்றுலலாம் ஊற்றணும். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த பாடி வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இவங்க அடக்கம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் லேட் ஆகும் இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோடய அசம்ஷன் அப்படி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த கேமில் வந்து நிறைய அருவறுப்பான இதெல்லாம் இருக்கும். அதாவது வாய் போட்டு தைக்கிறது, அதுக்கப்புறம் வயிற்றை கிழிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கழுத்தை கிழித்து உள்ளே இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அதுதான் அந்த வாய் திறந்துருக்கும், அந்த வாயை வந்து தைக்கணுமா, அதுக்கு இந்த இது தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பின் இருக்கும், அந்த பின் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அந்த பின் எங்கடாது, ஓகே எங்கே இருக்குது, ஓகே சாரி மாற்றி அழுத்திட்டேன். ஓகே, அந்த பின்னு எடுத்துக்கலாம். இந்த பின்னு வச்சு அது வாயை போட்டு தைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கழுத்தை கிழிக்கிறதுக்கு ஐ கேப்ஸ் எல்லாம் இருக்குது, கழுத்தை கிழிக்கிறதுக்கு இந்த கத்தி எடுத்தாச்சு, இது வயிற்றில் குத்துறதுக்கு இதுவும் எடுத்தாச்சு. இதெல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ், அப்புறம் தேவைப்படும் போது வந்து எடுத்துப்போம். சின்ன சின்ன ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. ஓகே, அப்புறம் இந்த மிஷினை வேறு ரெடி பண்ணணும்ல, சரி அதெல்லாம் அப்புறம் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் திறக்க முடியாதா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னு மறந்து போச்சே, இந்த மூஞ்சிக்கிட்ட ஏதோ பண்ணணும். ஓகே, ஞாபகம் வந்துருச்சு, இந்தாங்க இந்த வாயை தான் தைக்கணும். ஓகே, அவ்வளோ தைச்சாச்சு, நான் கட் பண்ணிட்டேன், நான் கட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியல, இல்லைன்னா கொடூரமாக இருந்திருக்கும் அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்ணில் வந்து ஐ கேப்ஸ் வைக்கணும், இது வந்து காட்டுறேன். இது ஒன்றும் அவ்வளோ கொடூரமெல்லாம் இருக்காது, செத்தவங்க கண்ணில் வந்து இது மாதிரி வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டா அந்த கண் வந்து மறுபடியும் திறக்காது, அவ்வளோதான். இந்த கேம் வந்து நிறைய அருவறுப்பான விஷயத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போதைக்கு இந்த ஒரு Sometimes we get chemicals that haven't been stored properly, and it can make them pop like that. Just keep doing your thing. I'll get it. டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நானே பயந்து போயிருக்கேன்டா, நானும் இவ்வளோ நேரம் தான் பயப்படாத மாதிரி நடிக்கிறது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடா, பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, மொத்தம் நாலு கெமிக்கல் எடுத்து அந்த இதுக்குள்ளே ஊற்றணும். நாலு கெமிக்கலை ஊற்றுனதுக்கப்புறம் அது உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு அது கழுத்தை கிழித்து அந்த கழுத்தில் வந்து ஒரு பைப்பை சொருக்கி அதுக்கப்புறம் அந்த மிஷினை ரன் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வந்துடும். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கும் அருவறுப்பாக தான் இருக்கும், பண்ணும்போதும் அருவறுப்பாக தான் இருக்கணும். இந்த கேம் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, சூடு பிடிக்க ஆரம்பிக்கலை லிட்டரலாக. ஓகேங்களா? இது வரைக்கும் சின்ன சின்ன சவுண்டு மட்டும் தான் வந்துட்டுருக்கு, இதுக்கப்புறம் பேய் வந்து தலையாக காட்டும், அதுக்கப்புறம் பேய் வந்து கத்தும், இதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கே, பார்த்து வரும், வெயிட் பண்ணுங்கள். நான் கேமு பாதியில் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன், எனக்கு இந்த கேமு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு கேம் இது, மனசை கொஞ்சம் கல்யாஞ்சாக்கிட்டு இல்லை யார் கூட யாராவது உட்கார வச்சுட்டு இந்த கேம்னா விளையாடலாம். தனியாக நைட்டில் 12 மணிக்கு இல்லை 1 மணிக்கு விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஷோலி முடிஞ்சு. ஓகே, இப்போ இந்த கிழவியோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, எம்டி ஐவி பேக்னு ஒன்று எடுக்கணுமா, அதை எடுத்து இந்த கேவிட்டி ஃப்ளூட் இருக்குல்ல இதை வந்து ஃபில் பண்ணி அதோட வயிற்றில் வந்து சொருகணும். இப்போ அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க பாருங்கள், அந்த ஜன்னலில் பாருங்கள். அடே, ஆண்டா எப்படி பண்ணுறீங்க? ஆரம்பிச்சிருச்சியா, ஆரம்பிச்சிருச்சியா? ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு நான் பேயை காட்டிட்டேன். இந்த கேம் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் விளையாடினேன், 2 மணி நேரத்தில் பல பேயை பார்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் என்னென்ன பேய் வருதுன்னு. ஓகே, இப்போ இந்த கேவிட்டி ஃபில்டு எடுத்துகிட்டு அந்த கிழவியோட வயிற்றில் போடணும், ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளே அது ஊற்றுனா தான் கெட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன் முன்னாடி சொன்னேன்ல. ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஊற்றிடும், அதை வந்து உங்களுக்கு காட்டல, அவ்வளோதான் ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா, இது எங்கேயோ போக சொல்லுது, எங்கடா போனோம்? சரி, அது எங்கேயோ போக சொல்லுது, நம்ம போவோம், பின்னாடியே போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டேங்கை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே போக வேண்டியது தான். அந்த டேங்க் க்ளீனரை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணுமா? அது எப்படி ரெடி பண்ணுறதுனா, இங்கே இருக்கிற ஒரு பாட்டில், ஏதான ஒரு பாட்டில் எடுத்துக்கணும், மொத்தம் 3 பாட்டில் தான் இருக்குது. சரி, 1 பாட்டில் எடுத்துப்போம். ஓகே, அதை எடுத்து இதில் போடணுமா, க்ளீனர் பேஸ் ரெண்டுத்தையும் ஊற்றி கலக்கினா நமக்கு வந்து டேங்க் க்ளீனர் கிடச்சிருமா? இந்த டேங்க் க்ளீனரை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஊற்றணும். ஓகே, மிக்ஸ் கிளீனர்ஸ் இந்த பாத்ரூம் டு க்ரியேட்டு டேங்க் க்ளீனர். ஓகே, இதில் ஊற்றியாச்சு, இப்போ இது வந்து க்ளீன் ஆகும். இதை க்ளீன் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சு, அவ்வளோ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை மாய்ச்சரைசர். இந்த கிழவியோட ஃபேஸில் வந்து மாய்ச்சரைசர் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விடணுமா? ரைட்டு, மாய்ச்சரைசிங் வைப் இதை வச்சு துடைக்கணும் கிழவியோட மூஞ்சியை. ஃபஸ்ட் வந்து துடைச்சிருவோம். ஓகே, போனதுக்கெல்லாம் எதுக்குடா மேக்கப்பு? சரி இருந்துட்டு போகுது, ஏதோ ஒன்று பண்ணுவோம். ரைட்டு, பொம்பளை பேய் ஆம்பளை பேயாக தான் தெரில, ஒருவேளை இந்த கிழவியை பேயாக இருந்தால் என்ன பண்ணுறது? என்னடா தடவை ஒன்றும் ஆகலை, ஏன்னா கிழவி மேக்கப் போட்டா பேக் வர முடியல. What?
Why don't you go ahead and head out? I'll take over from here. எங்க ஒரு பேச்சுக்காரன் கிளவி பேசறத என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதுக்குள்ள தெச்ச வாயெல்லாம் துரக்குது, கண்ணெல்லாம் துரக்குது. என்னடா இது? ஏன்னா இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து வந்து இந்த முழுசாக வேலையை கூட செய்ய விடல. அந்த கிளவி வந்து வாயா பிறந்தமே நம்மளை போக சொல்லிட்டான். ஏன் போக சொல்லிட்டான்னு தெரியல. ஒருவேளை அந்த கிளவி கவனம் புருஷனாக இருப்போம்னு தெரியல. செத்துப்போன கிளவிக்கு புருஷனாக இருந்தேன்னா கூட சொல்லுவேன். ஓகே, ஏன் நான் போயிட்டு நான் ஏன் போக சொல்லிட்டே இருக்கு, இருறா கொஞ்சம் நேரம். ஓகே, இதோட பார்ட் 1 முடிச்சிக்கலாம். பார்ட் 2 எப்படியெல்லாம் வரப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். இதெல்லாம் அதுதான் ஒன்றுன்னா நீங்களே பாருங்கள். நான் இதுக்கு மேலே எதுவும் பேசலை. லாஸ்ட்டை வந்து பேசுகிறேன். ஹலோ, new job. I'm getting out of here. போதும் போதும், வீடியோ பார்க்குறதுக்கே பயமாக இருக்குல்ல. இது விளையாடும் போது எனக்கு இவ்வளோ பயமாக இருந்திருக்கும், பார்த்துக்கங்க. இதென்னா கூட நான் அப்பப்போ காட்டாமல் உங்களுக்கு லைனாக காட்டிட்டேன். திடீர்னு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடிட்டே இருப்பேன். அப்போது ஒன்று நடக்கும், அப்போ தாங்க பயமாகவே இருக்கும். இந்த கேம் வந்து பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. லைக் நிறைய வந்துச்சுன்னா பார்ட் 2 போடுறேன். அதுக்கும் நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா பார்ட் 3 போடுறேன். இதுக்கு நிறைய எண்டிங் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா ஒரு 2-3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய்.